தமிழ் நம் உணர்வு மட்டுமல்ல உணவும் கூட. யார் கையில சட்டம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வளர்ச்சிக்கிற ஒரு சூழல் தானே. சோ அது இல்ல இருக்கக்கூடாதுன்றது தான் நெஞ்சுக்கு நீதி. சிவா வந்து அப்பையில இருந்தே பார்த்த மொமெண்ட்ல இருந்தே எனக்கு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சூப்பரா இருக்கடா அருண்ராஜா, சூப்பரா இருக்கடா, சூப்பரா இருக்கா. நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் அருண்ராஜா, அது மாதிரிதான். நான் சிவாவை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், சிவா என்ன புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், யாரும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு என்ன, நான் இவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்றத எனக்கு யாரும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கும் இல்லை. நான் ஏன் இப்படி பண்ணேங்கிறது சொல்லி புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் அவனுக்கு இல்லை. இது இங்கே இல்லை, காலேஜ் படிக்கும் போது இருக்கு. ரிமெம்பர் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இது ஒரு போட்டிருந்தார், அதாவது நெல்சன் அண்ணனோட சிஷ்யன் படம் அப்படின்னு போட்டதை அண்ணன் வந்து லைக் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அது ஒரு பெருமை தான். குப்புறப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போய் நிமித்தி வச்சு தாண்டா சினிமான்னு காமிச்சார். ஸோ அவரோட க்ரோத் பார்க்கணுன்னா எனக்குமே ஆசை. பாடலாசிரியராக சிவகார்த்திகேயன் வந்ததுக்கு அப்புறமா இப்போ இருக்கிற இப்போ அரபிக்குத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ரீச் எனக்கு பயங்கர. என் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு எதில் பெரியாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கான ஸ்கோப் வரும்போது அதை அவன் வந்து ஒவ்வொன்றாவே அதை தட்டி தூக்கிட்டு போகும்போது யார் தான் சந்தோஷப்படுவான். வசனங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். டீசர் பாக்குறப்போ அந்த டீசரோடைய கீழே கமெண்ட்ஸ்ல கூட வசனங்களை நிறைய பேர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உங்களுடைய அந்த ஒர்க் எப்படி இருந்துச்சு? இது டயலாக் ரைட்டர் வந்து நம்ம படத்துக்கு வந்து தமிழரசன் பச்சைமுத்து கனால நம்ம கூட அசோசியேட்டா ஒர்க் பண்ணவர். இந்த படத்துல ரைட்டரா இல்ல, ரெண்டு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குங்க. ஏன்னா நம்ம நான் சொன்னேன்ல, நாட் ஜஸ்ட் அ சிங்கிள் பர்சன். எனக்கு பின்னாடி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு டீம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட அசோசியேட் இருக்காரு. போன அந்த அசோசியேஷன் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. எனக்கு நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பத்து பேர் சுற்றி இருக்கும்போது நம்ம கவலை இல்லாமல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி தான். ஸோ தமிழரசன் இஸ் அ டேலண்டட் ரைட்டர் அப்படின்னு இந்த படத்தில் இருந்தாலும் இஸ் அ டைரக்டர். ஸோ இஸ் கோயிங் டு டைரக்ட் த நெக் ஃபிலிம். ஸோ எனக்கு என்னென்னா, ஸோ ஒன் வென் சம் ஒன் இஸ் ஹேவிங் அ யூனிக் டேலண்ட் விச் நம்ம கூட இருக்கிறவங்களில் நிறைய பேர்கிட்ட வந்து அதை ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் அவங்கவுங்களுக்கும் ஒரு வே இருக்குது, அவங்கவுங்களுக்கும் ஒரு தேடல் இருக்குது, அவங்கவுங்களும் போயிட்டு இருக்காங்க. பட் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பட் இவர் நம்ம கூடவே ட்ராவல் ஆகிற ஜார்ஜ் ஜஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் டீமில் ஒரு டைரக்ஷன் டீம்குள்ளார சுருக்கிடாமல் அந்த டேலண்ட்டுக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும். அந்த ரெக்கக்னிஷனை நான் இதில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு டயலாக் ரைட்டராக தமிழரசன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் ஒர்க்ட் அ லாட். ஸோ பிகினிங்லேருந்து நாங்கள் போய் எல்லாரையும் மீட் பண்ணதுலேருந்து எல்லாத்துலேயுமே எங்க கூட ட்ராவல் ஆகி ரெண்டு பேரும் பேசி இது வரணும் இது வர வேண்டாம் அப்படிலாம் ஒர்க் பண்ணி. ஸோ கிட்டத்தட்ட அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே நிறைய நாள் வி டுக் அ லாட் ஆஃப் டைம். நம்ம அதுக்கு அது பண்ணலைன்னா ஷூட்டிங் போய் அங்கேருந்து திருப்பி மறுபடியும் ஷூட்டிங் போய் திருப்பி மறுபடியும் ஷூட்டிங் போயின்னு ஒன்று இருக்கும். முன்னாடியே கிளியராக பேப்பரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேப்பரில் இருக்கிறது தான் எடுக்க போகிறோம், அதில் எப்படி என்ஹான்ஸ் பண்ண போகிறோன்றது தான் ஒர்க் பண்ணுவோம். ஸ்பாட்டில் நமக்கு வேலை குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது வந்து தமிழரசன். அண்ட் ஆல்சோ இதில் நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அவங்க எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவாக தமிழரசனை நான் சொல்கிறேன். தமிழரசன் ஹாஸ் டன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பார்ட் இன் திஸ் ஃபிலிம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்லே அது உங்களுக்கு தெரியுதுங்கும் போது படம் ஃபுல்லாகவே வந்து அவரோட ஒர்க் வந்து இருக்கும் ஃபுல்லாக. அதே மாதிரி தினேஷ் கிருஷ்ணனோட சினிமோட்டோகிராஃபிக்கு வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ எப்படி ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுனா கூட எப்படி வைக்கணுன்றதுக்கு ஹாஸ் அன் ஐடியா. ஸோ அந்த ஐடியா மூலமாக தான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த டீமுக்குள்ளே ஒரு சிமிலர் தாட்ஸ் ட்ராவல் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ மீவின் ஆர்ட் டைரக்டர், அவரும் கூடவே இருந்து ஃபுல்லாகவே நமக்கு என்ன வேணும் என்ன அது நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற ஒரு, அவரும் பெரிய பெரிய படங்கள் பண்ண ஒரு ஆர்ட் டைரக்டர் வினோத் ராஜ்குமார். மீவின் நாங்கள் கூப்பிடுவோம் வினோத் ராஜ்குமார். அவரும் பயங்கரமான பார்ட். ஆனால் திபு மியூசிக் யா. ஸோ நாட் கனா அதுக்கு முன்னாடி இல்லை, மரகத நாணயம்லேருந்தே நாங்கள் தான் ட்ராவல் பண்ணால் தான் ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் என் காலேஜில் ஒரே பெஞ்சில் பக்கத்தில் உட்காந்து தளம் போட்டு அவங்க மியூசிக் வாசி நான் பாட்டு எழுதுனதுலேருந்து இன்னும் ட்ராவல் இருக்கு. ஸோ இது எல்லாமே லைக் மைண்ட்ஸோட கொலாபரேஷன் தான். இதில் இதுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வந்தாலும் அதுக்கு ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துப்பேன். ஏன்னா இது வந்து இது எல்லாரையும் சேர்த்து நான் தான் டிசிஷன் எடுக்கிறேன். இவங்களுக்கு இது ஓகே. ஸோ இதுக்கு நல்லது கிடைக்கும் போது எல்லாருக்கும் நான் சினிமாட்டோகிராஃபி சைடில் அவருக்கான
இது வரும், டயலாக் சைட்ல இவருக்கு, டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும், எடிட்டர் ரூபன், ஸோ அவரோட ஒர்க்கும் வில் பி. ஆனால் டீசரே வந்து ஒரு பயங்கரமாக அவர் ஒன்று கட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாருமே இதில் பயங்கரமாக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து ஸோ இது வந்து நம்ம லிஃப்ட் அப் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்னு எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வரும்போது, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதோட அப்ரிசியேஷன் லெவலுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். ஒன்று இருக்கு, அதுக்கான தகுதிப்பட்ட ஒரு நம்ம பாராட்டுகளை எதிர்பார்க்குறோன்னா அதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கிக்கணும், அந்த தகுதிகளுக்கான வேலையை நம்ம செய்யணும். ஸோ அதை நம்ம வந்து ஒரு டீமாக வேலை செய்யும் போது இட் வில் ஒர்க்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நிறையா பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லார் பேரும் என்னால் மென்ஷன் பண்ண முடியல, இப்போ மென்ஷன் பண்ண முடியல இந்த டைமில், பட் இது வந்து ஒரு கலெக்டிவான ஒர்க் தான், கலெக்டிவான டீம் ஒர்க். தனியா ரவிச்சந்திரன் வந்து ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க, அவங்களையும் தாண்டி படத்தில் வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. இளவரசி சார் இருக்காரு, மயில்சாமி சார் இருக்காரு, ஆரி வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு, சுரேஷ் சக்கரவர்த்தி சார் இருக்காரு. ஸோ இவங்களுடைய காஸ்டிங்லாம் நீங்கள் எப்படி வந்து முடிவு பண்ணீங்க சார்? இல்லை அது கேரக்டர் டிமாண்டு தான், கேரக்டர் டிமாண்ட் தான். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பார்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான், இது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்ல முடியாது, ஒரு படம் ஆல்ரெடி நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, சோ அது ஃபீல் தான், பட் நம்ம ஃப்ளேவர்ல இருக்கும் அது எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆரி வந்து அந்த கரெக்டருக்கு சரியா இருப்பார்னு நாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் பேசணும். ஃபர்ஸ்ட் பேசும்போது எங்களுக்கு யாருமே சரியாவே வந்து உட்காரல, ஏன்னா அவங்க எல்லாம் ஹிந்தி படம் பாத்திருக்காங்க. ஹிந்தியில அந்த கேரக்டருக்கு வெரி ஃபியூ சீன்ஸ் தான், ரொம்ப ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிற ஒருத்தர் இங்க கேட்டோம்னா அதோட கம்பேர் பண்ணி வச்சுட்டு இல்லை கம்மியாக தான் இருக்கும் போலன்ற அது ப்ரீ டிட்டர்மெண்டாக தான் இருக்கும். நான் ஸ்கிரிப்ட் படிக்கல, நம்ம கிட்ட கதை கேட்கல, கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா. பட்டு ஆரிகிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஓகே நான் கேட்குறேன், கொஞ்சமாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்னு தான் அவர் சொன்னார். பட் நம்ம அவருக்கு இந்த கேரக்டருக்கு என்ன நம்ம இருக்கணுமோ அதை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில். ஸோ டெஃபினெட்லி அதுவும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்காது, ஸோ கொஞ்சம் மாற்றிருக்கோம் அந்த கேரக்டராக இருக்கட்டும், சுரேஷ் சக்கரவர்த்தி கேரக்டராக இருக்கட்டும், ராட்சசன் சரவணன் பண்ணியிருக்காரு, அப்புறம் அப்துல் லி, அப்புறம் ரமேஷ் திலக் அவங்க ஒய்ஃப் நடிச்சிருக்காங்க. ஆமாம், ஆச்சரியமாக இருக்கு, அவங்களுக்கு ஃபஸ்ட் ஃபிலிம். ஆமாம் ஆமாம், அவங்க அது இல்லாமல் சிவானி ராஜசேகர் பண்ணியிருக்காங்க, புதுசாக ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் படத்துல இருக்கு. சோ அந்த படத்துல இல்லாத கேரக்டர், நீங்க சொல்ற நேமே வந்து எல்லாமே வித்தியாசமா, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரோல்ல பாக்கற மாதிரி அந்த ரோல் அந்த மாதிரியான ரோல்ஸ்ல அவங்க வந்திருக்க மாட்டாங்க. சிவானி இப்ப இந்த படம் பண்ணுவாங்க, அன்பறிவுல பண்ணுவாங்க, பட் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது, பட் அவங்களது அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அவங்களோடது. அவங்களும் வந்து நல்லா பண்ணிருக்காங்க, ஸோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இப்போ பண்ண வரைக்கும். ஸோ அவுட்டாக வரும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறது தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நானே ரொம்ப நேரமாக இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் மாதிரியே. கண்டிப்பாக நல்ல மீன் தான் இருக்கும். இது நெஞ்சுக்கு நீதி, அந்த டைட்டில் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான டைட்டில் அப்படிங்கிறது தெரியும், கலைஞர் ஐயாவுடைய எழுதின புத்தகம் வேற. ஸோ அந்த டைட்டில் வந்து எப்படி உங்களுக்கே தோணுச்சோ, இல்லை உதயநிதி சார் வந்து இந்த டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு? இல்லை நம்ம அவர்கிட்ட சொன்னது தான், நீங்கள் சொன்னது. ஆமாம், இது நல்லாயிருக்கும், எப்படி இது ஓகேவான்னு கேட்டேன். இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும், நம்ம பேசுறது இது வந்து ஆர்டிகிள் 15 அப்படின்றது ஒரு சட்ட அம்பேத்கர் ஒரு சமூக நீதிக்கான ஒரு சட்டம். ஸோ சமூக நீதிக்கான சட்டம்ங்கும் போது நம்ம உள்ள நம்ம ஒரு அவங்கவுங்க மனசுக்கு அது வந்து அதுதான் சரின்னு இருக்கணும், இது நம்ம மீறக்கூடாதுன்னு நினைக்கிறதுல தான் இருக்குது அந்த நீதின்றது, அதை வளர்ச்சிக்கிறதுல இல்லை. ஸோ நம்ம அதை இங்கே என்னென்னா யார் கையில் சட்டம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சிக்கிற ஒரு சூழல் தானே. ஸோ அது இல்லை இருக்கக்கூடாதுன்றது தான் நெஞ்சுக்கு நீதி. நம்ம நெஞ்சுக்கு நீதின்னு ஒரு ஒரு நமக்கு நியாயம்னு ஒன்று இருக்கும், ஆனால் அந்த நியாயம் எதுவாக இருக்கணும்னா அந்த சட்டம் சொல்கிற விதத்தில் இருக்கணும், நமக்கு என்ன வேணால் நியாயம்னு தோணும், ஆனால் அது எல்லாத்தையும் நியாயமாக ஆக்கிட முடியுமானா கிடையாது. எல்லாருக்கும் பொதுவானதுன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி இயற்கை எல்லாருக்கும் பொதுவானதோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நீதியும் பொதுவானது தான். ஸோ அந்த பொதுவான நீதி தான் நமக்கு நெஞ்சுக்கான நம்ம நெஞ்சுக்கான நீதியாக இருக்கணுன்றது தான் இதில் அதுலேருந்து டெரைவ் பண்ணி சொல்லும் போது ஓகே சார் ஓகே அப்போ நம்ம அதை வச்சுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா அப்பா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவங்களும் ஓகே சொன்னாங்க சாரும், ஓகே சொன்னதுக்கப்புறம் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்.
இது வந்து ஒரு அரசியல் படமா தான் பாக்குறோம் நாங்க எல்லாருமே. சோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு அரசியல் படமா இதை எடுக்கிறப்போ எப்படி இருந்துச்சு? கனாலையும் நீங்க ஒரு விதமான அரசியல சொல்லிருப்பீங்க. என்ன அரசியல் அதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல அதுல புரிஞ்சுக்கிட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அதான் ஒரு பேங்க்ல லோன் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஒரு நார்மல் லைஃப்ல அது நம்மள எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது, ஒரு விவசாயி எதை எதையெல்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான டெய்லி சந்திக்கிற அரசியல் தானே அது நமக்கு. சோ இந்த படம் நீங்க வேற மைண்ட் டச் அரசியல் பெருசா அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, இது யாருக்கும் எதிரான படம், நீதிக்கான படம். இப்போ இது வந்து தப்பு செய்யறவங்க இன்னாருன்னு நான் குறிப்பிட்டு நம்ம யாராலையும் சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் தப்பு பண்றவங்க இருப்பாங்க. இவங்க ரைட்டா, அவங்க ரைட்டா, இவங்க ரைட்டா, அவங்க ரைட்டா நம்ம கேட்டுட்டு போனோம்னா எல்லா இடத்துலையும் சரியானவங்க இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் தவறானவங்களும் இருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து சரியானவங்களை மட்டும் ஒரு அணியாகவும் தவறானவங்களை ஒரு அணியாகவும் பிரிக்கல. இங்க நிறைய குழுக்களாக தான் பிரிஞ்சிருக்கோம். ஒவ்வொரு குழுக்களையும் குழுக்கள்லையுமே அந்த அந்த அதுக்கான எல்லா கேரக்டர்ஸுமே இருப்பாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா, இந்த இருக்கிற கெட்ட ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இங்கேயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இவங்களோட டார்கெட் என்னவா இருக்கும்னா, இங்கே இருக்கிற கெட்டவங்க மேலே இருக்கும், இங்கே இருக்கிற நல்லவங்களோ கெட்டவங்களோ. இவங்களோட டார்கெட் இருக்காங்கன்னா இங்கே இருக்கிற கெட்டவங்க மேலே இருக்கும். ஸோ எல்லாருமே அகெயின்ஸ்ட் பேட். ஸோ அதில் அவங்க சிமிலரான தான் தாட்டில் தான் இருக்காங்க. தப்பு யார் பண்ணாலும் யாராக வேணாலும் கேட்கலாம், எங்க இருந்தாலும் வேணாலும் கேட்கலாம். ஆனா இந்த இந்த குரூப்ல இருக்காங்கிறதுக்காக இவங்க நல்லவங்கிறதுனாலையும் நல்லவங்க மாதிரியும், இந்த குரூப்ல இருக்காங்கிறதுனால இவங்க கெட்டவங்க மாதிரியும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது யாரையுமே. ஏன்னா இது வந்து எவ்ரி ஹியூமன் இஸ் யூனிக் அப்படிங்கும் போது அந்த ஒவ்வொருத்தருக்குமான நல்ல பழக்கம் தனியாக வெளியே வரும், கெட்ட பழக்கம் எல்லாம் வளர்ப்பு முறை தான். என்ன மாதிரி வளர்க்குறாங்கிறதான். நாம ஒரு ஒருத்தங்களை பார்த்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வளர்த்தாங்கன்னா அந்த அந்த குழந்தை ஹெல்ப் பண்ணும். அது யாருக்கும் கொடுக்காத, நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை யாருக்கும் கொடுக்காது. பேசிக்லி நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோன்றது தான் அவங்க கேரக்டர்ஸில் அந்த ஆக்ஷன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது ஒரு சமயம் சார்ந்தோ, ஒரு மொழி சார்ந்தோ, ஒரு ஒரு இடம் சார்ந்தோ, ஒரு ஒரு நிறம் சார்ந்தோ இந்த இது எதுவுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் Article 15. அதை கையில் எடுத்துகிட்டு நம்ம எப்படியும் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? பேசிக்கலி அது மாதிரி டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள போக மாட்டோம். எல்லாருக்கும் பொதுவான சட்டம், எல்லாருக்கும் பொது. இங்கே எல்லார் சைட்ல இருந்தும் எல்லா விஷயங்களும் நடக்குது. அது யாரு வந்து இது பண்றாங்க, யாரால யாருக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கு, எந்த இழப்புக்கு எந்த மாதிரியான நீதி, இழப்பு இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு, நீதின்றது என்னன்றதுக்கான ஒரு கேள்வி, அதற்கான ஒரு தெளிவுபடுத்துதல் தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோமே தவிர, பர்சனலாவோ இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட சாராரையோ நம்ம வந்து இங்க தாக்குறதுனால நம்ம அதுக்கு யூஸ் இல்லை. அதனால ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு வச்சுங்க, சொல்லிட்டு போயிடலாம். இதாண்ட தப்பு அப்படின்ட்டு போயிடலாம். தப்புன்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் தப்பு அப்படின்ட்டு நான் அப்படிதான் பண்ணுவேன்னு அவங்க இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது சேஞ்சுக்கான ஒரு 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 மூடில் தான் நம்ம அதை அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிற விஷயங்கும் போது எல்லா இடத்துலையுமே நல்லது கெட்டதுன்றது 50-50 தான். நம்ம எந்த 50ல இருக்கோங்கிறது தான் முக்கியம். நம்ம நல்ல 50ல இருக்கிறோமா இல்லை கெட்ட 50ல இருக்கிறோமா? ஸோ அதுதான் இதில் நம்ம சொல்ல வந்திருக்கிற விஷயமும் கூட. போனி கபூர் சார் எந்த அளவுக்கு வந்து ஒரு படத்துக்கு தேவையான ஒரு ப்ரொடியூசராகவும், அவர் வந்து டீசர் தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தது நம்ம ஒர்க்கில். அது வரைக்கும் அவர் நம்ம என்ன நடக்குது எது நடக்குதுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. யாஸ் அ கம்ப்ளீட் ட்ரஸ்ட் ஆன் நம்ம டீம் ஒன்று சூஸ் பண்ணாங்க, அந்த டீம் ஒர்க் பண்ணுறாங்க, நடக்குது போகட்டும் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஷூட் முடிஞ்சிச்சா, ஏன் இவ்வளோ நாள் ஷூட் பண்ணுறீங்க, இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. He knows what is, whatever is happening, he knows. And ரொம்ப டீசர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவர் வந்து இஸ் ஓகே, நம்ம ஒருத்தனை நம்பி விட்டோம், ஒரு வேலை பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஃபீல் நமக்கு அதானே, இப்போ நம்மளை நம்புறவங்களுக்கு நம்ம உழைக்கிறதும் நம்ம அதுக்காக வாழ்றதும் தான் வாழ்க்கை பேசிக்லி. நம்மளை நம்பாதவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்புறவங்களுக்காக வேலை செய்யறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ஐ ப்ரிஃபர். நம்பாதவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படியா இருந்தாலும் நம்ப போகிறதில்ல.
ஸோ நம்புறவங்களுக்கு எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்றது தான். ஸோ நம்மளோட டெடிக்கேஷன்ஸும் அதில் இருக்கணும். அண்ட் ஒருத்தர் உங்களை வந்து ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் உங்களை கேட்காமே விட்டுட்டு நீ பண்ணி எடுத்துட்டு சொல்லும் போது இருக்கிறதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வேரி ஆகும். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு மேலே வந்து நின்றோம். ஸோ அந்த இதில் எக்ஸ்ட்ரா சேலஞ்சு தான், அவர் இன்வால்மெண்ட் இல்லாதது. ஏன்னா கடைசியில் பார்த்துட்டு அவர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அது மாதிரி இல்லாப்ப எக்ஸ்ட்ரா சேலஞ்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஒர்க் பண்ணிடுவோம் என்டையர் டீம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது அவரும் ஹாப்பி. ஸோ ஃபார் அவர் ஹாப்பி, டீசர் வரைக்கும் அவர் ஹாப்பி. ஸோ சீக்கிரமாக படம் காட்டுங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நெல்சன் சார், சிவா சார்ட்டு உங்களுக்கு அதுக்கான டீசர் பார்த்துட்டு ஏதாவது கால் மெசேஜ் வந்து? சிவாவுக்கு நான் முன்னாடியே காமிச்சிட்டேன். சிவா வந்து அப்பையிலேருந்தே பார்த்த மொமெண்ட்லேருந்தே எனக்கு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாப்புல. சூப்பராக இருக்கடா அருண்ராஜா, சூப்பராக இருக்கடா, சூப்பராக இருக்கா, நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் அருண்ராஜா. அது மாதிரி தான் பேசிக்கலி ஒரு விஷயம் நல்லா இருந்தால் ஹி வில் கோ டு த எக்ஸ்டென்ட் அண்ட் அந்த அளவுக்கு பாராட்டுவாப்புல. ஓகே அப்படின்னா நல்லா இருக்கடா அப்படின்ட்டு போயிடுவா. அப்படின்னு சூப்பராக இருக்கடா, சூப்பராக இருக்கடான்னு எவ்ரி டைம். நெல்சன் அண்ணனும் ரொம்ப ஹாப்பி, பயங்கர ஹாப்பி, செம்மையா இருக்கு பேபி, செம்மையா இருக்கடா அப்படின்னு. ஆமாம், அப்போ அப்படி நம்ம ரொம்ப ஒரு மாதிரி நம்ம பேசிக்கும் போது அண்ணன் தம்பி அந்த ஒரு ஃபீல். அவரும் பயங்கரமாக சொன்னார், பட் வெரி ஹாப்பி. ஏன்னா நம்ம வந்து இப்போது ஒரு ஐ ரிமெம்பர் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இது ஒரு போட்டிருந்தார், அதாவது நெல்சன் அண்ணனோட சிஷியன் படம் அப்படின்னு போட்டதை அண்ணன் வந்து லைக் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அது ஒரு பெருமை தான். பேசிக்லி அவர் நம்ம சிஷியன் படம் அப்படின்னு ஒன்று போடும்போது அதை வந்து ஒருத்தர் வந்து லைக் பண்ணி பெருமைப்படும் போது நமக்கு அது ஓகே. ஒரு ஒரு நம்ம குருநாதருக்கு நம்மளோட ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு 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 தேங்க்ஸ் ஃபீல் தான் அது. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இப்போ நெல்சன் சார் வந்து இப்போ விஜய் சார் கூட படம் பண்ணிட்டாரு, அடுத்து ரஜினி சார் கூட. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக? வெரி ஹாப்பி. நான் வந்து வேட்டை மன்னனில் 4 வருஷம் நான் வெயிட் பண்ணேன் அண்ணன் படம் முடிக்கிட்டு. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை லவ். ஏன்னா நான் இங்கே சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தப்போ என்னை கூப்பிட்டு போய் சினிமா எப்படி இருக்குன்னு காமிச்சுவார். அதான் சொல்லியிருப்பேன் ஃபுல்லாக. நான் குப்புறப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போய் நிமித்தி வச்சு தாண்டா சினிமான்னு காமிச்சார் அவர். ஸோ அவரோட க்ரோத் பார்க்கணுன்னா எனக்குமே ஆசை. நான் வந்து அதுக்கப்புறம் வேறு யார்ட்டுமே ஒர்க் பண்ணல அசிஸ்டண்ட்டாக. ஸோ நிறைய பேர் நம்மளை வரியா, நம்ம படத்துக்கு வரியா, நம்ம ஒர்க் பண்ணலான்னா கூப்பிட்டாங்க. நான் போகல. நான் ஏன் படம் முடியவே இல்லை, நான் எப்படி வர முடியும் அப்படிதான் நான் கேட்டேன். அது ஒரு உதவி இயக்குனராக இருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. அப்புறம் அவராக தான் சொன்னார், டே நீ இதெல்லாம் இது பண்ணாத, நடக்கிறது நடக்கட்டும். உனக்கு நான் இப்போ வந்து பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறது போகும்போது சொன்னேன், இந்த மாதிரி பாட்டு எழுதுறேனே பாட்டு பாடுறேன், நீ அது பண்ணுறா, ஒன்றும் தப்புலாம் கிடையாது. இதெல்லாம் நடக்கும்போது நானே சொல்கிறேன், வரைக்கும் நீயும் என்ன பண்ணுவ, நீ போய் பாருன்னு அப்படி தான் சொன்னார். ஸோ அவர் தான் வந்து எனக்கு ரிலீவ் பண்ணி விட்டு நீ போய் பாடுறான்னு சொன்னவர். ஸோ அவருக்கு நான் ஜெயிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தம்பிங்கிற ஒரு ஃபீல்டில் அவருக்கு ஒன்று இருக்கும். அவர் ஜெயிக்கிறத பார்க்கறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு இப்போ எல்லாருக்குமே முன்னாடி ஒரு கல்ச்சர் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல, குருநாதர்ன்ற ஒரு கல்ச்சர் இருந்தது. இவங்களுக்கு இவங்க குருநாதர், இவங்களுக்கு இவங்க குருநாதர், இவங்கெல்லாம் ஒரு டீமாக வரும்போது ஒரு பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. அவங்க ஒரு இன்னாரோட அசிஸ்டண்ட்டும் வரும்போது அவங்களுக்கான ஒரு ஒரு ஒன்று கிரியேட் ஆகும், ஒரு டீமாக ஒன்று இருக்கும்ல, அதுதான் நான் பிலீவ் பண்ணுறேன். அது பழசோ புதுசோ அது தெரில, பட் எனக்கு ஒரு நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்கள ஒரு டீச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு நம்ம குருநாதர் நம்ம வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு உருப்படி ஏதாவது கிடைக்கும். நம்ம வந்து நம்ம சொல்லி கொடுத்தவங்களையும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்களையும் நம்ம உதாசீனப்படுத்திட்டு நம்ம பெரியாளுன்னு நினச்சோன்னாலே அது ஆரம்பத்தில் வேணால் நல்லா நமக்கு இருக்கலாம், அந்த கான்ஃபிடென்ஸுக்கு ஒன்று கிடைக்கலாம், பட் போக போக இட் வோன்ட் சஸ்டெயின் அப்படிங்கும்போது எனக்கு அந்த பிலீஃப் இருக்கு. இன்னும் நெல்சன் சார் சொல்லி கொடுத்தது தான் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து? ஆமா, ஸ்கூல் அப்படின்றது சொல்லி கொடுக்கறது தான். அப்போ வந்து நம்ம போயிட்டு அவர் கூப்பிட்டுலாம் சொல்லி தர்றது கிடையாது. அவர் எப்பவுமே சொல்லுவார், டே உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆனாவனா எழுதி சொல்லி கொடுக்கறதுலாம் என்னால பண்ண முடியாது. நான் ஒரு ஒர்க் பண்ணுவேன், அந்த ஒர்க்கை பார்த்து நீ கத்துக்கிறதுனா கத்துக்க, அது உன்னோடது. உனக்கு கத்துக்க முடியலன்னா உனக்கு கேப்பபிள் இல்லை, அவ்வளவுதான். நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பேன். இதுதான் அவரோட பேசிக்கான இது. ஸோ அது நம்ம அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறதுல தான் இருக்கு. கத்துக்கிட்டு நானா தானே அப்சர்வ் பண்ணேன், நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா கேட்கக்கூடாது. அது நீங்கள் சொல்லி கொடுக்கறது தாண்டி உங்களை நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன், ஓ இப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணோம், இப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணோம். அண்ட் பீப்புள் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப முக்கியம் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. பீப்புள் ஹேண்ட்லிங் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. என்ன தான் கதை எழுதுகிறோம், என்ன தான் வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறோம், என்ன தான் வந்து ஷூட் பண்ணுறோம், கேமரா கலரு லைட்ஸ் ஹீட்ஸு அவ்வளோ வருது, என்ன வந்தாலும் இவங்களெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம என்ன யோசிக்கிறோன்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணி அவங்க எல்லாரையும் ஒரே பாயிண்ட்டு கொண்டு வரதுக்கு அந்த பீப்புள் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம்.
அது தெரியலன்னா எவ்வளோ பெரிய ஆஸ்கர் அவார்ட் வாங்குற அளவுக்கு கதை இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ பீப்புள் ஹேண்ட்லிங் வெரி மஸ்ட், ஒரு ஒரு எனி டைரக்டர் ஷுட் லேர்ன் தட். அது நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், அவரோட வே ஆஃப் ஹேண்ட்லிங், எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, ஒரு சுச்சுவேஷன்ஸ் எப்படி அணுகிறாரு. ஏன்னா நாங்கள் 4 வருஷம் வந்து வேட்டை பண்ணன் போச்சு இல்லையா, ஸோ ஒவ்வொரு டைமும் இது பாஸ் ஆகுதுன்னும் போது நமக்கு ஒரு டவுட், ஒரு கொஸ்டின் வரும், நெக்ஸ்ட் என்னன்ற ஒரு கொஸ்டின் வரும். பட் அதை அவரு ஹேண்டில் பண்ணுறாங்கும் போது அதை ஒரு சாஃப்டாகவும் பாசிட்டிவாகவும் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிட்டே போகிறாரு. அவர் வந்து எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்கல, எங்கேயுமே வந்து அதை பற்றின இது ஆகலை, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலை, டிசப்பாயிண்ட் ஆகலை. ஹி ஹாஸ் அ ஹோப், அ பிக் ஹோப். அப்படிங்கும் போது அந்த ஹோப் தான் நமக்கு பாடம். என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் நிற்கிறாருல்ல, அதுதான் நமக்கு பாடம். அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கணும்னு தான் நான் நிறையா யோசிச்சது. பட் அதுதான் நம்ம ஹெல்ப்பும் பண்ணும். நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை நம்ம ஃபேஸ் பண்ணால் தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அது பார்த்துட்டு பயந்து ஓட்டமோ இல்லை வேறு ஏதாவது போயிட்டோம்னா அங்கேயும் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், வேறு இடத்துக்கு ஓடுவோம். இப்படியே அது கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும். பட் ஃபேஸ் பண்ணிட்டோம்னா அந்த அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சு அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அது எல்லாமே நம்ம அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். பட் அவர் இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய சந்தோஷம். பாடலாசிரியர் சிவகார்த்திகேயன், எப்படின்னா ஒரு புக் இருக்கும், ஒரு ஒரு நோட் புக் இருக்கும். அந்த நோட் புக்ல வந்து காலேஜ் நோட் புக் இருக்கும். அதுல வந்து என்னன்னா, அதுல வந்து நான் ஒரு பேஜ்ல ஒரு கவிதை எழுதுவேன். அந்த பேஜ் 2 பேஜ் 3 பேஜ் இருக்குன்னா திருப்பி சிவாவோட ரைட்டிங் ஒரு 3 பேஜ் 4 பேஜ் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி எங்களோடது தான் ஃபுல்லா, அந்த நோட்டு ஃபுல்லா இருக்கும். ஸோ நாங்கள் அருண்ராஜா சிவகார்த்திகேயன் வந்து அசின் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேர் போட்டு கீழே வச்சு, ஆமாம் அந்த மாதிரி ஒன்று நிறையா டிஸ்கஸ் அலாட். க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறது எங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னா கிரிக்கெட் ஆடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஸோ எங்கள் 2 பேருக்குமே வந்து அந்த அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்குது, மிகப்பெரிய கம்பேட்டபிலிட்டி. நான் சிவாவை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், சிவா என்ன புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், யாரும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு என்ன, நான் இவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்றத எனக்கு யாரும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கும் இல்லை. நான் ஏன் இப்படி பண்ணேங்கிறத சொல்லி புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் அவனுக்கு இல்லை. இது இங்கே இல்லை, காலேஜ் படிக்கும் போது இருந்து எங்களுக்குள்ளே நிறையா, அதனாலேயே நாங்கள் வந்து நிறையா நாங்கள் வந்து அடிச்சுப்போம். பட் அது எதுக்காக இருக்கும்னா, அது வந்து அந்த 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 சண்டை, அந்த கோபம், அந்த அந்த இதெல்லாமே உரிமை மேலே தான் இருக்கும். நீ எனக்கு சொல்லாமல் விட்டதடா அப்படி தான் இருக்கும். இது முக்கியமான விஷயம் எனக்கு சொல்லியிருக்கலாம். அதில் தான் எங்களுக்குள்ளார ஒரு லவ் தான், ஒரு எக்ஸஸ் ஆஃப் லவ் வரும்போது ஒரு 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 என்ன சொல்ல ஒரு ஊடல் வரும்ல, அதுதான் எங்களுக்குள்ளார இருக்கும். பட் அதுதான் எங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே போச்சு எங்கள் ரிலேஷன்ஷிப். நாங்கள் பிரிஞ்சு ஒரு 6 மாதம் இப்போ பேசாமல் இருந்தோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் பேசினோம்னா ஏதோ 20 வருஷம் ஒன்றா க்ளோஸாக இருந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்களா, அப்படி போயிடும். ஸோ அது இன்னும் அதிகமாயிட்டே போச்சு. ஸோ பாடலாசிரியராக சிவகார்த்திகேயன் வந்ததுக்கு அப்புறமா இப்போ இருக்கிற இப்போ அரபி குத்து வந்து இவ்வளோ பெரிய ரீச்னு எனக்கு பயங்கர ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவனுக்கு தெரியும்ல, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு எதில் பெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கான ஸ்கோப் வரும்போது அதை அவன் வந்து ஒவ்வொன்றாவே அதை தட்டி தூக்கிட்டு போகும்போது யார் தான் சந்தோஷப்பட மாட்டான். வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு எப்போ நான் நெருப்படா எழுதினதுக்கு அப்புறமா வந்து சிவா ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரைஸ் பண்ணதா இருக்கட்டும், அது அதை விட அதிகமா நான் சிவாவோட இப்போ எல்லா பாட்டுமே, நாட் ஜஸ்ட் சும்மா ஒரு பாட்டு எழுதிட்டுலாம் போல, எல்லா பாட்டுமே வந்து கிராசஸ் வந்து ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 50 மில்லியனாவது வருது. அப்படிங்கும் போது அந்த பவர் ஃபார் இஸ் வேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அண்ட் வித் த மியூசிக், அலாங் வித் மியூசிக், அது வந்து என்ன சிவகார்த்திகேயன் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த பிறருக்கு உதவணும் அப்படிங்கிறது வந்து நீங்க காலேஜ் டேஸ்லயும் அதை நிறைய பார்த்துருப்பீங்களா? ஏன்னா இப்போ அவர் வந்து பாடலாசிரியர் ஆனதுக்கு அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா வந்து சோசியல் மீடியால ஒரு வைரல் ஆனதுன்னா நாமுத்துக்குமாரோடைய ஃபேமிலிக்கு வந்து அவர் அந்த மணி வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போல இருந்தே அவருக்கு அந்த இதை நீங்க ஒரு நண்பனா கூட இருந்து பார்த்துருப்பீங்க. இல்லை, கிவிங் இஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், அவரோட பார்ட் ஆஃப் லைஃப் ஆரம்பத்துல இருந்தே. ஏன்னா நாங்களாம் ஒன்னா தானே தங்கிருக்கோம், என்கிட்டலாம் 1 ரூபா கூட காசு கிடையாது. அப்போல்லாம் 50 ரூபா பேட்டா ஒரு நாளைக்கு, அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், வீட்டு வாடகை தரணும், எல்லாமே தரணும். அப்புறம் எங்களை எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு ஃபாதர் ஃபிகர் தான் எங்கள் எல்லாருக்குமே. ஃப்ரெண்டுன்றதை தாண்டி வேணா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே பயப்பட மாட்டேன், ஒரே ஆள் தான் பயப்படுவேன். நான் பயப்படுறேன்னா என்னையே கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஆள் தான். சிவா சொன்னால் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ரெம்பிள் ஃபீல் இருக்கும், அப்பா கிட்ட ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம். ஸோ பட் ஏன் அப்படின்னா அந்த பிஹேவியர், ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவங்க
வார்த்தை இருக்குல்ல, ஒரு வார்த்தை தான் அவங்க மேல ஏற்படுத்துற ஒரு ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். நம்ம என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றோம் அப்படின்றது, யாரா இருந்தாலும் நம்ம குழந்தைகிட்ட யூஸ் பண்றதா இருக்கட்டும், அம்மா கிட்ட யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்க நம்ம என்னவா பார்க்கணுங்கிறதே நம்ம கொடுக்குற வார்த்தையிலன்னா அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுல வந்து கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் பேசும்போது, ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், ஐ மீன் ஒரு குழந்தை, ஒரு ஒரு இது எல்லாமே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த இது வந்துடும். கூடவே இருக்கவங்களுக்கு அது ஃபீல் ஆகும், வெளில இருக்கவங்களுக்கு ஃபன் அப்படின்றதுலாம் இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, நான் ஏதாவது தப்பு பண்ணணும்னா நான் யோசிப்பேன், நிறைய யோசிப்பேன். பட் அந்த கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்ற ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஏன் இம்ப்ளான்ட் ஆயிருக்கு அப்படின்னா ரீசன் வந்து சிவா தான். ஸோ ஆப்வியஸ்லி அந்த கிவிங் வந்து அவரோட பார்ட் ஆஃப் லைஃப், அது அப்போலேருந்து இப்போ இனிமேலும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அருண்ராஜா கிட்ட வந்து கனா நெஞ்சுக்கு நிதி மாதிரி இன்னும் நிறைய நல்ல படைப்பை தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதை நம்பிக்கை நீங்கள் என்றைக்குமே உடைச்சிட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு சினிமா விகடன் சார்பாக பெரிய வாழ்த்து. நன்றி 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 நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கருந்தப்பாலின் மனம் சுவை மாறாமல் அன்றைய பால் அன்றைய தினமே உங்கள் கைகளில், தமிழகத்தின் தரமான தமிழ் பால்.